குடியரசு தலைவர் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக மேற்கு வங்க ஆளுநர் ஜெகதீப் தன்கர் போட்டியிடுவார் என பிஜேபி தேசிய தலைவர் ஜே பி நட்டா அறிவித்துள்ளார் புதுதில்லியில் பிஜேபி ஆட்சிமன்ற குழு கூட்டம் நேற்று நடைபெற்றது பிரதமர் மோடி மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பிஜேபி தேசிய தலைவர் ஜே பி நட்டா உள்ளிட்டோர் கூட்டத்தில் கலந்து கொண்டனர் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் வேட்பாளர் தேர்வு குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜே பி நட்டா तुने पर दलिल, है के पाल पोटी के ना सभी नामों पर गौर करने के बाद हम सब लोग और भारतीय जनता पार्टी की संसदीय बोर्ड इस निष्कर्ष पर पहुंची है कि उपराष्ट्रपति पद पत के लिए भारतीय जनता पार्टी और एनडीए के प्रत्याशी के रूप में हमारे किसान पुत्र श्री जगदीप धनखड़ जी को हम उपराष्ट्रपति पद के लिए अपना प्रत्याशी के रूप में घोषित करते हैं हम सब लोग जानते हैं कि जगदीप धनखड़ जी वेस्ट बंगाल के अभी गवर्नर हैं और लगभग तीन साल तीन दशक तक सार्वजनिक जीवन में इन्होंने काम किया है வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள ஜெகதீப் தன்கர் புதுதில்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து வாழ்த்து பெற்றார் ராஜஸ்தான் மாநிலம் கிதானாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி பிறந்த ஜெகதீப் தன்கர் ஜாத் சமூகத்தை சேர்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனதாதளம் சார்பில் ஜூனு மக்களவை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு முன்னாள் பிரதமர் சந்திரசேகர் தலைமையிலான மத்திய அரசில் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சராக பதவி வகித்தார் சில காலம் காங்கிரஸ் கட்சியில் பணியாற்றிய ஜெகதீப் தன்கர் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றில் பிஜேபியில் இணைந்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜெகதீப் தன்கர் மேற்கு வங்க ஆளுநராக நியமிக்கப்பட்டு பணியாற்றி வந்தாா் குடியரசு துணைத் தலைவராக இருக்கும் வெங்கைய நாயுடுவின் பதவிக்காலம் ஆகஸ்ட் பத்தாம் தேதியுடன் நிறைவு பெறுகிறது இதையடுத்து புதிய குடியரசு துணைத் தலைவரை தேர்வு செய்வதற்கான நடைமுறைகளை தேர்தல் ஆணையம் தொடங்கியுள்ளது அதன்படி ஆகஸ்ட் ஆறாம் தேதி குடியரசு தலைவர் தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது